ஜெயாடிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சன்ல இன்னைக்கு நேயர்களோட நான் பார்க்க போறது வியட்நாம் ஸ்வீட். இதுக்கு வந்து வியட்நாம் தேன் வாழைன்னு சொல்றோம். அதாவது வியட்நாம் ஹனி பிளான்ட்னு சொல்றாங்க அவங்க. இது வந்து ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், நல்ல டேஸ்டியான ஒரு விஷயம். இந்தோனேஷியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, அடுத்தது நம்ம ஊர் கேரளா, அப்புறம் இப்போ பார்க்குற வியட்நாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தேங்காய்ப்பால் பேஸ் நிறைய இருக்கும். தாய்லாண்ட்லாம் தேங்காய்ப்பால் வச்சு தான் அதே பண்ணுவாங்க, ஒரு ஹெல்த்தியான வெர்ஷன் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் அதே மாதிரி தான் அந்த தேங்காய்ப்பால் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். இந்த தேன் வாழை அப்படின்னு சொல்கிற போது இதுக்கு பொருத்தமான பழம் பார்த்திங்கன்னா கற்பூர வாழை, அதுதான் இது நல்ல பொருத்தமாக இருக்கும். இந்த வியட்நாம் தேன் வாழைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்து வந்துடலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வியட்நாம் தேன் வாழை செய்ய தேவையான பொருட்கள் கற்பூர வாழைப்பழம் 3, தேங்காய்ப்பால் 1 கப், மைதா 2 டீஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை சிறிதளவு, சர்க்கரை 1/2 கப், நெய் சிறிதளவு, வறுத்த கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன். இப்போ இந்த தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்திருக்கேன். அது ஆவியில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஒன்ஸ் இது வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேலை கிடையாது. நம்ம அதை ட்ரேயில், எந்த ட்ரேயில் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேலையே இதை அடுக்கிட்டு நம்ம மேலே ஊற்ற வேண்டியதுதான். பட் அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் பாலை வச்சு நம்ம ஒரு சின்ன சாஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நான் தேங்காய் பாலை ஊற்றிடுறேன். அதில் நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலை. மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவு, 1.5 கப் அளவுக்கு, 1 லிருந்து 1.5 கப் அளவு கூட நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் பால். ஆனால் திக்கு பால் கூடின மட்டும் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சர்க்கரை. இது ஆக்சுவலாக எனக்கு இது சொல்லி கொடுத்தவங்க வந்து பத்மினின்னு சொல்லிட்டு வியட்நாம் சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்தியாவில் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகியிருக்காங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து வியட்நாம் சேர்ந்தவங்க, அவங்க வந்து இங்கே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகியிருக்காங்க. எப்படி வியட்நாம் டிஷ்ஷஸை பிரமாதமாக பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம ஊர் டிஷ்ஷஸும் பிரமாதமாக பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதுவும் மதுரையில் அவங்களோட 7 கப் கேக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க. கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க, அழகாக ஒரு வியட்நாம் கலந்த அந்த ஸ்லாங்கை கலந்த ஒரு தமிழ் பேசுவாங்க, கேட்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க வீட்டுக்காரை அவங்க அத்தான் அத்தான் கூப்பிட்றத கேட்க அதை விட அழகாக இருக்கும். அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. அவங்க சொல்லி கொடுத்த அந்த டிஷ்ஷு தான் இது. இதில் ஒன்றே ஒன்று ஒரு சின்ன சேஞ்சு நான் என்ன பண்ணேன்னா, அவங்க அந்த எள்ளும் வேர்க்கடலையும் நம்ம டிஷ்ஷில் பார்த்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து சர்க்கரையோட பொடி பண்ணி மேலே தூவாங்க. எனக்கு இது கொஞ்சம் பரவலாக இருக்கணுமே அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி இந்த சாஸோட கொஞ்சம் அதை நான் கலந்துக்கிட்டு அப்படியே காய்ச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே அந்த பொடி அவங்க தூங்கின மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ 2-3 டிஷ்ஷு அவங்க சொல்லி கொடுத்த டிஷ்ஷு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அவங்க நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அவங்ககிட்ட அந்த கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிஷ்ஷும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கலாம். நான் வந்து அடுப்பில் 3 போட்டிருக்கேன், தேங்காய் பால், சர்க்கரை, மைதா. இப்போ மிதமான தீயில் வச்சு இதை நல்லா கொஞ்சம் கிளறிடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ சர்க்கரை போட்டிருக்கோம்ல, சர்க்கரை கொஞ்சம் இழகி அதுக்கப்புறம் திரும்ப திக்காகும். அது மைதா வந்து அதுக்காக தான் கலந்தது. ஸோ மைதா கலந்துருக்கிறதுனால நம்ம கைவிடாமல் அதுக்கு கூடின மட்டும் கைவிடாமல் கிளறினீங்கன்னா டக்குன்னு திக்காகும். அந்த திக்காகிறது கைவிடாமல் இருக்க கிளறுனா பரவாயில்ல, இல்லைன்னா அந்தந்த இடத்துல வந்து அப்படி அப்படியே உட்காந்துருக்கும், அது சரியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கைவிடாமல் கிளறிட்டிங்கன்னா சரியாக போச்சு. இன்றைக்கி ஃப்ளேவரிங் ஏஜென்ட்னு பார்த்திங்கன்னா நான் இதில் எதுவுமே சேர்க்கலை. விருப்பப்பட்டால் 2 துளி வெனிலா எசன்ஸ், அதுதான் அவங்க யூஸ்வலாக பண்ணுவாங்க. ஏதாவது சேர்க்கணுன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு ப்ளசன்ட் ஃப்ளேவர் கொடுக்கணும்னு, அது விருப்பப்பட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் திக்காகிட்டே வருது பாருங்கள். 2 கொதிச்சதுன்னா சரியாக இருக்கும். பட் பேஸ் பார்த்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் இந்த தேங்காய் பால் தான். ஆக்சுவலாக தாய்லாந்து போகும்போது ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெசர்ட் கொடுத்தாங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டெசர்ட் எப்படி என்னங்கிறது நான் கேட்டு தெரிஞ்சிட்ட போது பேஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், இதே வாழைப்பழம், அதுக்கப்புறம் அதே மாதிரி தேங்காய் பால், அதுலேயும் வெண்ணிலா சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லா இருந்தது அந்த டெசர்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் பெரும்பாலும் அவங்க வந்து தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜவ்வரிசியில் இதே மாதிரி வேர்க்கடலை,
அதுக்கப்புறம் எள்ளு இதெல்லாம் போட்டு இந்த தேங்காய் பால் போட்டு தான் அதுவும் இருந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை ஏறக்குறைய அதே ஸ்டைலில் வாழைப்பழத்தில் பண்ணுறோம். இதுவும் ஒரு வியட்நாம் டிஷ் தான், அது வந்து தாய்லாந்து டிஷ். பட் ரெண்டுமே வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்தது. இப்போ இது நல்ல ஒரு கொதிச்சதுன்னா இந்த பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 10-20 செகண்ட் அது கொதிச்சதுன்னா மைதா வெந்துடும். ஆனால் வேகாமல் இது கொதிக்காமல் நீங்கள் வந்து இந்த டெசர்ட்டை ரெடி பண்ணிங்கன்னா இது என்னாகும், அந்த வாயில் மைதா ஒட்டும், நமக்கு தெரியும் நல்லா அது வேகாமல் இருக்குங்கிறது. ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக. இப்போ இது ரெடி, நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் அடுக்கிக்கணும். இந்த வாழைப்பழத்தை உரிச்சிட்டு இந்த சின்ன சின்ன ஸ்லைசஸோ அல்லது நீள் நீளமாக எப்படி வேணால் வெட்டினா, நான் வந்து க்ராஸாக வெட்டிடுறேன். மாதிரி வெட்டி போட்டுடுங்க. அப்புறம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்குவோம். அதுக்கு இடையில இந்த வேர்க்கடலையும் எள்ளியும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டோன்னா மொத்தத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து மற்ற பழங்களை விட இந்த கற்பூர வாழை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அது ஒன்று தான் நல்ல இனிப்பும் கொடுக்குது, ஃப்ளேவரும் கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த கற்பூர வாழை கணஞ்ச பழம் பார்க்க கருப்பாக இதுவாக இருக்கும், ஆனாலும் அந்த கனியை கனி தான் அதுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த டிஷ்ஷுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கற்பூர வாழை தான் நல்லா சூட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நீட்டாக வெட்டி ட்ரேயில் அடுக்கிட்டோம். இப்போ இந்த சாஸை இது மேலே ஊற்றிடுவோம். இது நீங்கள் வந்து மொத்தமாக இப்படி ஊற்றாமல் எந்த பிளேட்டில் பரிமாற போகிறீங்களோ அந்த டெசர்ட் பிளேட்டில் அவங்கவுங்க பிளேட்டில் வச்சு ஊற்றிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்சியில் நான் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை, அடுத்தது எள் இது விஷயத்தில் கருப்பு எள் இருந்தால் கருப்பு எள், எனக்கு கருப்பு எள் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கருப்பு எள் சேர்க்குறேன். வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க, விருப்பம் எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் கருப்பு எள்ளுக்கு கூடுதலாக ஒரு வாசனை உண்டுங்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இப்போ மிக்சியில் அது ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிடலாம். நல்லா வறுப்பட்டால் தான் இந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஒன்றும் பாதியமாக எள்ளை வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த சுத்தமாக அந்த டேஸ்ட்டும் போயிடும், கலரும் போயிடும், உங்களுக்கு அது ஃப்ளேவரும் போயிடும். அதனால் எதுவுமே இருக்காது இல்லை, நம்ம பண்ண இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு. ஸோ கட்டாயம் வந்து இது நல்லா வறுபட்டுருக்கணும். ஸோ இனி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், வார்மாகவும் சர்வ் பண்ணலாம். வெது வெதுப்பாகவும் இப்போ நம்ம ஊற்றினபடியே அப்படியே கொடுக்கலாம், அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் கொடுக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் இந்த மாதிரி வார்மாக கொடுக்கலாம், அதே வெயில் நாளாக இருந்தால் சில் பண்ணியும் கொடுக்கலாம். ரெண்டுமே வயிற்றுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாத ஒரு நல்ல டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டு விதமாகவும் பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தா இந்த வியட்நாம் தேன் வாழைக்கு ஒரு சின்ன ரீகேப். இதுக்கு கற்பூர வாழையை ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு ஸ்லைஸ் பண்ணி அதை ஒரு டேபிள் டிஷில் அடுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பால், மைதா, சர்க்கரை கலந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிடணும். நல்லா மைதா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்து மேலே அதை அப்படியே பரவலாக ஊற்றிடுங்க. இன்னொரு மிக்சியில் வறுத்து வச்சுருக்க எள்ளும் வறுத்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி இது மேலே தூவி பரிமாறினீங்க அப்படின்னா வியட்நாம் தேன் வாழை தயார். சும்மா நேரில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ரெசிபியோட அடுப்பங்கரியின் விஐபி கிச்சனில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.